அப்புறம் தேக எப்ப ஊருக்கு வந்தீங்க வெளியூர்ல இருந்து? வந்து ஒரு வாரம் ஆகுதுப்பா. அப்படிங்களா? எப்படி வேலைலாம் நல்லா இருக்குங்களா? நல்லா போகுதுங்களா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, வேலைலாம் நல்லா தான் போகுது. சரி, ஒரு மாசம் லீவுக்கு வந்தேன், அப்படியே நம்ம ஊரோட மக்களுடைய நண்பர்கள் கூட இருந்துட்டு கொஞ்சம் சந்தோஷமா அனுபவிக்கலாம். சரி, நம்ம ஊரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? எதனா தெரியுமா ஒரு விஷயங்களா? சம்பாவ லைஃபே வேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த ஊர்ல பிறந்தனுக்கு அம்மா பேரு. இந்த ஊர்ல பிறந்து ஒரு விஷயமும் தெரிஞ்சுக்கலப்பா. என்னப்பா என்பா, இந்த ஊர்ல பிறந்துக்கிறான் வாழ்ந்துக்கிறான்ற நம்ம ஊரை பத்தி தெரியலன்றியா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ ஒரு நல்ல கேள்வியை கேட்ட, அதனால இன்னைக்கு நம்ம போறோம். இந்த வழுதாவரை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிறோம். நான் உனக்கும் சொல்றேன், மக்களுக்கும் சொல்றேன். சொல்லு, ஆனா சொல்லு, நீங்க சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து வழுதாவூரை சேர்ந்த நண்பர்கள் தியாகராஜன் ஏஞ்சல்ஸ். நாங்கள் வந்து பார்த்தோன்னா இப்போ எங்கள் ஊரில் வந்து ராஜா வாழ்ந்ததுக்கான எல்லா அடையாளங்களும் இருக்குது. அடையாங்கப்பா, ஏய் பேச விடுறா, அவ்வளோ சொல்லக்கூடாதா? சரி, அடையாளங்கள்லாம் நிறைய இருக்குது. அதில் ஒன்று பார்த்தோன்னா எங்கள் ஊரில் இருக்கிற நெற்களஞ்சியம். இதை ரொம்ப நாளாக நாங்கள் கோட்டை நினச்சிட்டு இருந்தோம். அப்புறமா இந்த வழுதாவூரை பற்றி ஒரு அண்ணன் ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தார். அவர் வீடியோ பார்க்கும்போது எங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சிலை கிடக்குது. இந்த சிலை வந்து பார்த்தோன்னா பல வருஷமாக இங்கே தான் கிடக்குது. இது என்ன சிலை, இதுக்கான வரலாறு இது வரைக்கும் யாரும் எங்ககிட்ட சொல்லலை. இதுக்கான வரலாறு தெரியும்னா இங்கே ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சி மாதிரி ஒன்று பண்ணி இப்போ அகழ்வாராய்ச்சி பண்ணுறாங்களா, அந்த மாதிரி இங்கே பண்ணாக்கா அதுக்கான சொல்யூஷன் ஒன்று கிடைக்கும். இது மட்டும்தான் இங்கே இருக்குன்னு இல்லை, இதுக்கிடையில் ஏகப்பட்ட இந்த மண்ணுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் புதஞ்சு கிடக்கலாம். இதுக்காக அதான் சொன்னல ஒரு அண்ணா, அந்த வீடியோ லிங்க் கூட நான் உங்களுக்கு தரேன். அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு என்னென்னமோ பெட்டிஷன்லாம் எழுதி என்னென்னமோ கொடுக்குறாரு, ஆனால் அதுக்கான ஒரு ஸ்டெப் யாருமே எடுக்கலை. ஏகப்பட்ட விஷயங்களை எடுக்கலாங்க. அப்படிப்பட்ட ஊர், ஒரு பொக்கிஷமான ஊர் தான் வழுதா ஊர். இந்த ஊரை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அந்த காலத்திலேயே இந்த இடத்த சுற்றி நிறைய புளிய மரங்களை வந்து நட்டு வச்சுட்டு போயிட்டுருக்காங்க முன்னோர்கள். இது வந்து இப்போ எங்கள் கிராம மக்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ பார்க்குறீங்க, இந்த பாறை வந்து அந்த காலத்தில் செஞ்சது, அதாவது சிமெண்ட்டு எதுவுமே கிடையாது. ஒரு சுண்ணாம்பு கல்லில் நிறைய அந்த கிளிஞ்சல்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே போட்டு ஒரு ஸ்ட்ராங்காக உறுதியாக வச்சுருக்காங்க. இன்னமும் இந்த கல் எதுவுமே சிதையாமல் அப்படியே இருக்குங்க. இந்த கல்லை வச்சு தான் கோட்டை, இந்த நடுவில் நெற்களஞ்சியம், இந்த நெற்களஞ்சியத்தை சுற்றி நாலு கார்னரில் நாலு விதமான ஒரு இந்த படைவீரர்கள்லாம் நிற்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நாலு இருக்குது. அதை நான் ஒரு இமேஜ் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த சுவரில் பல சித்திரங்களை வந்து அழகாக சித்தரிச்சிருக்காங்க அப்போவே. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நண்பர்களே, இப்போ நம்ம வந்து அந்த நெற்களஞ்சி இது தான் போகிறோம். வாங்க அங்கே போய்ட்டு பார்க்கலாம். உண்மையிலேயே சூப்பரான ஒரு விஷயங்க. இன்னமும் அந்த எதுவுமே இடியாமல் அப்படியே இருக்குது. நாங்கள் இந்த ஊர் மக்களும் சரி அரசாங்கமும் சரி எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கலை, அதனால் அது பழுதணிச்சு போச்சு. அப்படி இல்லாட்டி வழுதாவூரும் செஞ்சிக்கோட்டை போல் ஒரு பெரிய ஒரு வரலாறு மிக்குந்த ஊராக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க. வாங்க பார்க்கலாம். அது கிட்ட நோக்கி வந்துட்டோம். நம்ம ஊரில் இருக்கிற ஒரு, நம்ம ஊரில் ராஜா ஆண்டான்றதுக்கு அழியாமல் இருக்கிற ஒரே சாட்சி அங்கே இருக்கிற சிலையும் இங்கே இருக்கிற நெற்களஞ்சியம் மட்டும்தாங்க. நெற்களஞ்சியனா இந்த ஊர் மக்களுக்கு எப்பவுமே பஞ்சு பட்டினி எதுவுமே வரவே கூடாதுன்றதுக்காக ஒரு நிறைய நெற்களை தானியங்களை சேகரித்து வைக்கிற ஒரு இடம் தான் நெற்களஞ்சியம். அது இங்கே இருக்குது. இது அதாவது இந்த நெற்களஞ்சியத்துக்கு எவ்வளோ பாதுகாப்புனா, இந்த நாலு சைடு கார்னர்லேயும் படைவீரர்களை நிற்க வச்சுட்டு இந்த கார்னருக்கு கீழே நல்லா பள்ளம் வெட்டி ஒரு அகழி மாதிரி செஞ்சு அதில் வந்து பார்த்தோன்னா நிறைய தண்ணிகளை விட்டு அதில் முதலில் விட்டு வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு உணவுக்கு முக்கியத்துவமாக இருந்த இடம் தான் இது. நண்பர்களே, நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இது தாங்க அந்த நெற்களஞ்சியம். இப்போ பாழடைஞ்சு போயிடுச்சு. இது ஒரு வாசல். இது இந்த உள்ள எல்லாமே ஒரு மாதிரி தான் இருக்குது. இங்கே இருக்கிற கல் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் செங்கல் தான். அதுக்கு இடையில வெறும் சுண்ணாம்பு இப்போ சில, அது கூட ஒரு சில விஷயங்களை சேர்த்து தான் கட்டியிருக்காங்க. இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்குங்க கல். கீழே பார்த்தீங்கன்னா அதான் சொன்னலாம் அங்கே, அது கூட கிளிஞ்சல் அது எல்லாமே போட்டு ஒரு சுண்ணாம்பு கல்லால் ஒரு ஆன ஒரு இடம் தான் இது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னமும் பேஸ் மட்டம்லாம் பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது. ஏதோ இதுக்குள்ளே வந்து ஒரு சுரங்கப்பாதை இருந்ததாகவும் அந்த சுரங்கப்பாதை வந்து இங்கேருந்து செஞ்சிக்கோட்டைக்கு, அதாவது திண்டிவனத்துக்கு
ரூட் இருந்ததாகவும் திண்டிவனத்துலேருந்து, திண்டிவனம்னா என்ன, வனம்னா காடு, ஒரு காலத்தில் அது வந்து காடாக இருந்த இடம், அந்த காட்டில் ஏறி அங்கேருந்து ஒரு சுரங்க பாதையை பிடிச்சி அழகாக செஞ்சு கொட்டி போயிடலாம் ஈஸியாக. இது அதனுடைய பின்னாடி வழி. ஃபுல்லாகவே செங்கல் தான். இப்போ நம்ம இதுக்குள்ளே போ, இதுக்குள்ளே இப்போ பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு. அந்த நெற்களை சிந்த சுற்றி கீழே இருக்கிற பகுதிகள் இதாங்க. இப்போ நாங்கள் இதை வண்டியில் போயிட்டுருக்கோம். ஆனால் ஒரு காலத்தில் இது வந்து அகழி. இது அகழின்னு நாங்கள் எப்படி கன்ஃபார்ம் பண்ணோன்னா, இந்த நம்ம தோண்ட தோண்ட அதில் சவுடு மண் மாதிரி நிறைய வருது. அதாவது நிறைய நீர் தேங்கிற இடத்துல தான் அந்த மணல் மாதிரின்ற விஷயங்கள்லாம் இருக்கும். இங்கே நிறைய மணல் மாதிரின்ற விஷயங்கள் கிடைச்சதால இது கண்டிப்பாக அகழியாக தான் இருந்திருக்கும் அப்படின்றது நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இங்கே இருக்கு பாருங்கள், இது வந்து பார்த்தோன்னா அப்படியே ஒரு ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே நேராக அப்படியே உள்ளே போகுது. இப்படி வந்து வளைஞ்சு இந்த கட்டமாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஃபுல்லாக கவராக இருக்குங்க. இந்த பல விஷயங்களுக்கு முக்கியமான ஒரு ஆதாரமாக இருந்தது இந்த வழுதாவூர் ஏரிக்கரை தாங்க. இதுதாங்க அந்த ஏரிக்கரை. இங்கே இருக்கிற நீர் வளத்தை வச்சு தான் பயிர் செஞ்சு அந்த அளவுக்கு தானியங்களை சேகரிக்க முடிஞ்சுது அந்த ராஜா மன்னனால். ஒன்று தெரியா, ஒரு காலத்தில் ஃபுல்லாகவே வெறும் முள்ளு தோப்பு தான், ஆனால் இப்போ ஃபுல்லாகவே வேப்ப மரமாக வளர்ந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காற்றை சுவாசிக்க கொடுக்குது. ஒரு அற்புதமான ஒரு விஷயம் வந்து எங்கள் வழுதாவூர் மக்கள் வந்து செஞ்சுருக்காங்க. அதாவது ஏரிக்கரை ஃபுல்லாகவே வேப்ப மரங்களையும் பனைமரங்களையும் நட்டு வளர்க்குறாங்க. இந்த ஒரு பிரம்மாண்டமான இவ்வளோ பெரிதாக இருக்கு பாருங்கள், இதுதான் வழுதாவூர் ஏரிக்கரை. இந்த ஏரிக்கரையிலேருந்து இப்போ தண்ணீரை எடுத்து தான் இப்போ வழுதாவூர் மக்கள் வந்து விவசாயம் செஞ்சிட்ருக்காங்க. ஒரு காலத்தில் அந்த மண்ணனும் இந்த ஏரிக்கரையில் இருக்கிற தண்ணீரை வைத்து தான் பல விதமான பயிர்களை பயிரிட்டு நெற்களஞ்சியமாக ஆக்கி எல்லா ஊருக்கும் சோறு போட்டார் நம்ம முகமது கான் மன்னன். என்னப்பா நம்ம ஊரை பற்றி இவ்வளோ விஷயம் சொன்னேன், புரிஞ்சுதா? அடா கையை கொடுங்க முதல்ல, சூப்பருங்க என் நண்பேண்டா. மணாலும் இந்த விஷயம் தெரிஞ்சிக்காமல் நான் மண்ணு சும்மா ஊரை சுற்றிட்டு வந்துட்டேங்க. சரிங்க, இந்த விஷயங்களை நீங்கள் உங்களுடைய நீங்கள் வெளிநாடு வேலை செய்ய போகிறப்போ உங்கள் நண்பர்களும் சொல்லுங்கள். நம்ம எழுதாவது பெருமை நம்ம தான் வெளியில். கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. மக்களுக்கு நன்றி சொல்லுங்கள். தகவலை சொல்கிறதுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க, மக்களுக்கும் நன்றி. நன்றி சொல்லுங்கள். ரொம்ப நன்றிங்க மக்களே, ரொம்ப நன்றி.